அரசுக்கு எதிரான உணர்வு. பதவியில் இருக்கும் எந்த ஒரு அரசியல்வாதியையும் நடுங்க வைக்கும் வார்த்தை. ஆனால் அரசியல்வாதிகள் உண்மையில் இதற்கு பயப்பட வேண்டுமா? பதவியில் இருக்கும் கட்சிகள் தேர்தலில் தோற்று போகிறதா? இது சரியா இல்லை? கவனமாக புரிந்து கொள்ளுங்கள். 1952 முதல் 1977 வரை அரசுக்கு எதிரான உணர்வு என்ற அச்சமே இருந்ததில்லை. அதற்கு பிறகுதான் வந்தது மண்டல் கமிஷன். 1989 முதல் வாக்காளர்கள் உஷாராகிவிட்டார்கள். முன்பு இருந்தது போல காங்கிரசின் கை பலமாக இல்லை. காங்கிரஸ் மீதான கோபத்தால் மாநில தலைவர்கள் உருவானார்கள். அரசு எதிர்ப்பலையால் 1997, 1989, 2004 மற்றும் 2014 அரசுகள் மாற்றப்பட்டன. தரவுகள் கூறுவதை பார்ப்போம். கடந்த 5 ஆண்டுகளில் 29 சட்டப்பேரவை தேர்தல்கள் நடந்துள்ளன. 10 மாநிலங்களில் ஆளும் கட்சியே மீண்டும் ஆட்சியை பிடிக்க 19 மாநிலங்களில் அரசுகள் தோற்கடிக்கப்பட்டன. இதுவே அரசுக்கு எதிரான உணர்வைக் கண்டு அரசியல்வாதிகள் பயப்பட காரணம். 1989 மற்றும் 1998 இடைப்பட்ட காலத்தில் ஆட்சியில் இருந்த 70% கட்சிகள் தேர்தலில் வீழ்ச்சியை கண்டன. 1999 மற்றும் 2003 இடைப்பட்ட காலத்தில் 61% கட்சிகள் தேர்தலில் பதவியை இழந்துள்ளன. நாணயத்தின் மறுபக்கத்தையும் பார்க்கலாம். இந்த மாநிலங்களை பாருங்கள். குஜராத், மேற்கு வங்கம், மத்திய பிரதேசம். இந்த மாநிலங்கள் ஒரே கட்சியால் நீண்ட காலமாக ஆட்சி செய்யப்பட்டுள்ளன. ஆகையால் அரசுக்கு எதிரான உணர்வு மீது அரசியல்வாதிகளுக்கு இருக்கும் அச்சம் நியாயம்தான். ஆனால் அதுதான் விதி என்று அர்த்தமில்லை.